నమస్కారం. భగవద్గీత 18 చాప్టర్ 48 శ్లోక. కృష్ణ అర్జునனுக்கு அட்வைஸ் பண்ணுறார் பேட்டில் ஃபீல்டில். ஏன்னா அர்ஜுனன் வந்து தயங்குறான் சண்டை போட. ஸோ அவருக்கு கிருஷ்ணர் வந்து அவரோட டியூட்டியை பற்றி சொல்கிறாருங்க. அந்த டியூட்டி வந்து எப்படி வந்து ஒருத்தர் தன்னோட டியூட்டியை அபேண்டன் பண்ணாமல் புறக்கணிக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் ஷுட் நாட் அபேண்டன் டியூட்டிஸ் பார்ன் ஆஃப் ஒன்ஸ் நேச்சர். அவனுடைய நேச்சுரல் இதில் வந்து எப் அந்த குணங்களை வச்சு தான் அவனுக்கு அந்த டியூட்டி. ஸோ அதை தான் ஸ்வதர்ம. அதனால் அவன் வந்து அதை புறக்கணிக்கக்கூடாது. ஈவன் ஈ ஃபைன்ஸ் டிஃபெக்ட்ஸ் இன் இட், அவனுக்கு வந்து அது வந்து ஒரு அதில் ஏதோ ஒரு குத்தமோ ஒரு தப்போ இல்லை அது வந்து எனக்கு பிடிக்காதமோ அந்த மாதிரி எதாவது நினச்சா கூட அவனுக்காக விதிக்கப்பட்ட அந்த டியூட்டி தர்மா சுதர்மா இதை வந்து அவன் பண்ணணும், அதை வந்து அவன் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அதை தான் அவர் வந்து சொல்கிறார், நீ வந்து எந்த டியூட்டிலையுமே நீ வந்து ஒரு அது வந்து கவ அதில் அதில் ஒரு ஈவில் நீ பார்க்கலாம். ஆல் யுவர் எண்டவர்ஸ் ஆர் வீல்டு பை சம் ஈவில் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஒரு ஒரு காரியங்களையுமே நம்ம ஏதாவது ஒரு டிஃபெக்ட் பார்க்கத்தான் பார்ப்போம், அதனால் நீ வந்து அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். அது வந்து எப்படி அப்படின்னா, ஒரு நெருப்பு, நெருப்பை பார்க்கணும். நெருப்பு வந்து நமக்கு வேணும், நெருப்பு வந்து இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நெருப்பு அவ்வளோ முக்கியம், நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. நெருப்புனால் நமக்கு நிறைய பலன். ஆனால் அந்த நெருப்பும் புகையை கலப்பிடுறது. ஸோ அந்த புகைன்றது வந்து அதுக்கு ஒரு டிஃபெக்ட்டு. ஸோ அதனால் நம்ம நெருப்பை வந்து யூஸ் பண்ணாமையாக இருக்கோம், நெருப்பை க்ரியேட் பண்ணாமையே இருக்கிறது இல்லை. ஸோ அதை தான் இவர் சொல்கிறார், எந்த டியூட்டியுமே நாட் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து விதைக்கணும், அவன் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவான், சாயில் அதை டில் உடறான் மண்ணை. அப்போ விழும்போது என்ன ஆகுது, நிறைய குட்டி 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 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அதில் செத்து போய்டுறது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்னு இருக்கும்போது இன்னொருத்தனுடைய பணம் தான் அது ப்ராஃபிட். அப்போ அந்த இடத்துலையும் நம்ம வந்து வி ஆர் டேக்கிங் அவே சம் மந்த்ஸ். ஹோட்டல் போகிறோம், ஹோட்டல் போய் சாப்பிட்றோம், ஆனால் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றோமானா இல்லை, ஆர்டர் பண்ணுறோம் எரிச்சு அதை மீத்தி வச்சுடுறோம். அப்போ வந்து யூ ஆர் டேக்கிங் அதர்ஸ், அதாவது இன்னொருத்தருக்கு வந்து ஃபுட்டு கிடைக்காமல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றொன்றத்துலேயுமே நம்ம வந்து ஒரு ஒரு டிஃபெக்ட் பார்க்குறோம். அதனால் நம்ம எந்த டியூட்டி பண்ணும்போதே நம்மளோட டியூட்டி நம்மளோட தர்மா எதை வச்சு பண்ணுறோன்னா த்ரூ ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டி வச்சு பண்ணும்போது நோ ஆக்டிவிட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட். எந்த ஆக்டிவிட்டி எந்த ஒரு நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணும்போதும் டியூட்டி ஸ்வதர்மா, இதுக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்குது, தர்மா டியூட்டி ஸ்வதர்மா. ஏன்னா ஸ்வதர்மா ஏன் சொல்கிறோன்னா, தர்மா வந்து அக்கார்டிங் டு அவர் நேச்சுரல் குணங்கள், உன்னோட குணம் எனக்கு என்ன வரும் அதுபடி நான் பண்ணுறேன், அதுதான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள். அதை தான் கிருஷ்ணன் சொல்கிறார், உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீ பண்ணு, உன்னோடைய குணத்துக்கு ஏற்ற எது ஓ அதை அந்த தான் நீ பண்ணணும். ஏன்னா அதுதான் என்னால் பண்ண முடியும், அதில் தான் நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுக்க முடியும். ஸோ நான் டியூட்டி பண்ணும்போது நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் என்னோடய டியூட்டி வந்து நான் வந்து எத்தனையோ ஆக்குபேஷன்ஸ் இருக்குது, டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரேடராக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஃபார்மராக இருக்கலாம், எனி திங். ஆனால் எவ்ரி ஒன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் தி சொசைட்டி. அடுத்து நம்மளால் அடுத்த வாழ்க்கு அதில் பெனிஃபிட் உண்டு, நம்ம அடுத்த வாழ்க்கு, ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க். ஸோ ஒரு ஒரு டியூட்டியுமே இட் இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். அண்ட் நமக்கு நம்ம வந்து கடவுள் எல்லாத்துலேயும் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கார், அப்போ எந்த டியூட்டி நம்ம பண்ணும்போதும் அதில் கடவுள் இருக்கார், அதை நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்போ ஒரு ஒரு டியூட்டியுமே சிக்னிஃபிகண்ட்டு தான். அதனால் இதில் வந்து ஒருத்தர் பண்ணுற வேலை தான் வந்து ஒஸ்தி, இன்னொருத்தர் பண்ணுறது வந்து மட்டம், அந்த மாதிரி கூட கிடையாது. ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஆஃபர் டு காட் அண்ட் காட் லிவ்ஸ் இன் எவ்ரி திங். ஸோ அதனால் ஒரு ஒரு டியூட்டியுமே அவ்வளோ புனிதமானது. அந்த ஒரு ஒரு டியூட்டி மூலமும் நம்ம வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணுறோம், நாட்டுக்கு நல்லது பண்ணுறோம், ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளோட டியூட்டி வந்து நம்ம புறக்கணிக்கவே கூடாது. டியூட்டியை வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப தப்பு அப்படிங்கிறார் கிருஷ்ணர்.
அதனால் இந்த நியூ டியூட்டி, ஏன்னா உனக்கான டியூட்டி எப்படி உன்னோடைய உன்னுக்கா உன்னோட நேச்சரை அது அதுலேருந்து பண்ணுற டியூட்டினால அது அது கண்டிப்பாக உன்னோட பெஸ்ட்டை தான் நீ கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இட் கிவ்ஸ் அஸ் வெரி நேச்சுரல் அண்ட் கம்ஃபர்டபுள் பாத் ஃபார் எலிவேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். ஏன்னா நான் இதற்காக பிறந்திருக்கேன், எனக்கு இந்த டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் அதை வந்து சந்தோஷமாக பண்ணோம். நான் சந்தோஷமாக பண்ணும்போது நாலு பேருக்கு அதனால் பலன் கிடைக்கிறது. இப்போ பலன் கிடைக்கும்போது நேச்சுரலி நான் எனக்கான எலிவேஷன், என்னோடய மைண்ட் வந்து நிம்மதியாக இருக்குது, சந்தோஷப்படுறது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த பியூரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு வருது அது. ஏன்னா இப்போ வந்து நம்ம சோல்ஜர் எடுத்துக்கலாம், அவெல்லாம் வந்து போய் பார்டரில் போய் சண்டைப்படுறா நமக்காக. ஸோ தேர் டூயிங், அப்போ வந்து அந்த அந்த தர்மா, நேஷ்னல் தர்மா, அது வந்து ஜனங்கள் எல்லாருக்கும் கண்ட்ரிக்காக அவள் பண்ணுறா. ஸோ அப்படி பண்ணும்போது அவளுடைய பெஸ்ட், ஏன்னா அவளுக்கு வந்து அந்த தைரியம் இருக்குது, அந்த துப்பாக்கி ஏந்திரத்துக்கு அந்த ஒரு அவளுடைய கெப்பாசிட்டி, அது வந்து அதோட நம்ம ஜனங்களை காப்பாற்றணும்னு அவளோட அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த குணம். ஸோ அதனால் அவள் வந்து அங்கே போகிறாள். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த கண்ட்ரிக்கும் அந்த சொசைட்டிக்கும் அவ்வளோ அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தருமே இம்பார்ட்டன்ட்ன்றவர், எவ்ரி ஒன்ஸ் டியூட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அதனால் எல்லாருமே அவ்வளோவா டியூட்டியை பண்ணுங்கோ. அதில் வந்து டிஃபெக்ட்னு இல்லவே இல்லை. அது டிஃபெக்டாக நமக்கு தெரிஞ்சாலும் அதை டிஃபெக்டாக கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா அதுலேருந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த நம்ம பண்ணுற டியூட்டியை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோன்னா பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டிஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்குமா. ஸோ அதனால் நம்ம பெனிஃபிட்ஸை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்குது, அந்த கடமை வந்து நம்மளுடைய குணங்களை சார்ந்ததாக இருக்குது. எனக்கு என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும். அடுத்த வேலை பார்த்தவா பண்ணுற மாதிரி நான் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ஹைலைட் பண்ணுறார். ஸோ நீ வந்து உனக்கான அந்த ஒரு உன்னோட நேச்சுரல் கெப்பாசிட்டிக்கு, ஏதாவது உன்னோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட் கொடுக்கும்போது தான் வந்து எல்லாருக்குமே நல்லது. அது நம்ம வந்து இல்லை இது எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம், நான் பண்ணுறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம அதை வந்து அப்படியே புறக்கணித்துட்டு போகவே கூடாது அப்படிங்கிறார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா நம்மளோட எவ்ரிடேஸ் லைஃபுக்கும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நம்ம வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படி நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிட்டு போயிடுறோம். ஸோ அந்த காரணம் வந்து நம்மளால் ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த காரணம் நிஜ காரணம், அதாவது அதுதான் உண்மைன்னு நமக்கு தெரியவும் தெரியாது. அதனால் நமக்காக என்ன டியூட்டி இருக்கோ அதை நம்ம வந்து அழகாக பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா எனக்கு அது அந்த வேலை எனக்கு என்னால் முடியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருமே அடுத்தவாளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா யுவர் ஜாப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், யுவர் டியூட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், மை டியூட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த ஒருத்தருக்கொத்தர் அதை மதிக்கிற தன்மையும் வரும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு நல்ல ஒரு நோபல் தாட்ஸ் அதெல்லாம் வரும் அப்படிங்கிறார். ஸோ அது தானே நல்லது சொசைட்டிக்கு, அதுதான் சொல்கிறார். இப்போ அவள் வந்து ஒருத்தர் பணம் அவள் பண்ணுறத பார்க்குறோம், தட் இஸ் மேக்கிங் மணி. யூ மே மேக் மணி த்ரூ சம் அதர் சேனல்ஸ், அது வந்து இனிஷியலாக மேக் மீ அட்ராக்ட் மீன்ஸ் ஸோ நானும் பண்ணுறேன்னு பண்ணுவோம். ஆனால் என்ன ஆகும், கொஞ்ச நாள் அது எனக்கு பிடிக்காமல் கூட போகும். ஏன்னா எனக்கு அந்த இது த்ரூ அந்த சேனல் எனக்கு பிடிக்கலை, எது வழியாக அவள் பணம் கூடானே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, என்னோடய சாத்விக குணத்தினால எனக்கு வந்து ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் பேட். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒன்று ஒருத்தர் வந்து அந்த சாத்விக குணம் இல்லாமல் ரஜஸ்தமஸ் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை அந்த ரஜஸ்தமஸ்லாம் இல்லாமல் சாத்விக குணத்தில் இருக்கும்போது ஐயோ நம்ம இப்படிலாம் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு வழி நமக்கு வேணுமா, இன்னொருத்தரை ஏமாத்தியோ இல்லை இந்த மாதிரி வேறு இதெல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற போது ஐயோ நம்ம இத்தனை நாள் பண்ணோமே அப்படின்னும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அது ரெண்டு வழியிலையும் உண்டு. ஒன்று அது வந்து பிடிக்காமல் போய் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு அது டிப்ரெஷனில் எடுத்துன்னு போவோம். இன்னொன்று வந்து சம்பாதிக்கணும்ன்ட்டு ஒரு ஈகோ வந்துடும், அது ஒரு பெருமை ப்ரைடு எல்லாம் வந்துடும். ஸோ அதை எதுவுமே வந்து நல்லது கிடையாது, ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடும், அது ரெண்டுமே நல்லது கிடையாது. அதனால் எதுவுமே நம்மளோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் நல்லது. அதை தான் இங்கே வந்து அவர் சுதமான்றதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறார். ஸோ நம்ம நம்மளோட டியூட்டி என்னன்றதை புரிஞ்சுண்டு, நம்மளால் என்ன பண்ண முடியும் அதையும் தெரிஞ்சுண்டு, அதை தான் நான் திருப்தியாக நான் பண்ணணும். எனக்கான என்ன டியூட்டியோ அதை நான் திருப்தியாக பண்ணணும்.
அதுதான் என்னால் பண்ண அதில் தான் என்னால் வந்து மேக்சிமம் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் மைண்டோடு தான் இதெல்லாம் பண்ணணும். அதை தான் நம்ம இந்த பகவத்கீதை வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது, டு அனலைஸ் அவர் செல்ஸ். அதனால் இந்த டியூட்டியோட சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சுக்கணும். அண்ட் எல்லாமே ஈக்குவல், எல்லாமே ஈக்குவலி குட், எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்றதே புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு சன்னியாசி வந்து, ஒரு யங் சன்னியாசி, நிறைய வருஷம் இருந்து அந்த சன்னியாசி பயிற்சியெல்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு நாள் அவர் வெடிப்பு வெளியில் போகும்போது காக்கா வந்து அவர் மேலே எச்சம் போட்டுருது. உடனே அவர் கூவம் வருது, வந்துவிட்டு அந்த காக்காவை வந்து சபிச்சு விடுறாரு, அது செத்து போய்டுறது. அப்போ அவர் பார்க்குறாய் செத்து போகிறது அப்படின்னா நமக்கு அந்த பவர் வந்துடுது அப்படின்னு நினச்சுட்டார். ஸோ நமக்கு இத்தனை நம்ம இந்த யோகா பண்ணதுனால தான் நமக்கு இந்த பவர் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ப்ரைடு வந்துடுறது. அதனால் அவர் வந்து அப்புறம் வெளியில் போயின்னு இருக்கும்போது அவர் பிக்ஷாந்தகிதை போகும்போது ஒரு வீட்டு வாசலை வர்றார். அவங்க வந்து அந்த வீட்டோட லேடி வந்து வெளியில் வந்து இவர் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் ஆறுது. அப்போது அவள் வந்து வெளியில் கொஞ்சம் நாய்க்கச்சு வந்து சொல்கிறாள், அவரை பார்த்துட்டு என்னை வந்து அந்த காக்கா வந்து சாவடிச்ச மாதிரி பண்ண முடியாதுன்னு. உன்னே ஒரு குறைய ஆச்சரியம், எங்கேயோ நடந்தது இவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்கிறார். அவ எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் எனக்கு வந்து என்னோடய தர்மம், அது தான். ஏன்னா நான் வந்து அவரை ஒரு கடவுளாகவும் ஒரு குருவாகவும் நினைக்கிறேன். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் என்னுடைய சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு. அதனால் எனக்கு வந்து அதுதான், அவருக்கு பண்ண வேண்டிய சர்வீஸ் தான் என்னோடய சுதர்மம், என்னோடய தர்மம் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதை நான் அவ்வளோ சின்சராக பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் ட்ரூ டு வாட் ஐ எம் டூயிங் டு மை ஹஸ்பண்ட். அந்த சர்வீஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் பண்ணிட்டுருக்கேன். அதை வந்து 100% நான் வந்து ரொம்ப ஹானஸ்டாக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும். அதாவது அவள் வந்து அதுக்கு விதை இந்த அவர்கிட்ட சொல்கிறா, என்ன வந்து உங்களை மாதிரி அங்கே நான் சன்னியாசி அந்த யோகாலாம் பண்ணலை, எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த டியூட்டியை நான் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணிட்டுருக்கேன், அதனால் என்னால் இதை சொல்ல முடியறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். ஸோ அந்த சன்னியாசிக்கு வந்து தெரியறது, நம்ம வந்து அங்கே அந்த கடும் தவத்திலலாம் இருந்து இதெல்லாம் பண்ணி இந்த பலன் அப்படின்னு கிடச்சிருக்கு, இந்த ஒரு பவர் கிடச்சிது அப்படின்னு நினச்சோம். இவள் வந்து இப்படி வந்து சர்வீஸ் டு ஹர் ஹஸ்பண்ட் பண்ணுறா, அதில் வந்து அவளுக்கு வருது. அதாவது எதுவுமே நம்ம பண்ணுறத ஒரு கடமை உணர்ச்சியோடு பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அதை ட்ரூவாக பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாள். அப்போ அவள் சொல்வாள், அந்த காக்கா பண்ண மாதிரிலாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லுவாள். அதனால் ஏன்னா எனக்கு வந்து என்னோடய பவர் இங்குது, இது இங்கே இதில் இந்த பவர் இருக்குது, அதனாலே உன்னோட சாபம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்வாள். அப்போ நீ அங்கே போ, ஒரு பொச்சர் ஒருத்தருப்பான், அந்த போயிட்டு அங்கே பாரு, அவனை சும்மா யூ அப்சர்வ் ஹிம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் வந்து அங்கேயும் போவார், போய் பார்ப்பார். அவன் பார்த்தா வெளியில் வந்து மீட் கட் பண்ணி எல்லாம் அது பட்டு அவன் கொடுத்துட்டு வித்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே போவான். போய் பார்த்தா அவள் அம்மா அப்பா இருப்பா, அவள் அம்மா அப்பா வந்து அவள் முடியாதவா, அதனால் அவளை தூக்கி வச்சு அவள் சாப்பாடெல்லாம் பண்ணிப்பட்டு அவளை குளிப்பாட்டி அவளுக்கு வேண்டிய அத்தனை சர்வீஸும் பண்ணுவாள். பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வருவாள். அப்போ சன்னியாசிக்கிட்ட கேட்பாள், சன்னியாசியில் இதுதான் என்னோடய சுதர்மா, நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அது வந்து வேறு, வெளியில் என்ன பண்ணுது அது வேறு, இது வந்து வேறு. ஸோ இந்த டியூட்டி பண்ணும்போது இதுக்கு சின்சியராக இருப்பேன், இது வந்து எனக்கு வந்து இதுக்கான என்ன நான் அட்டென்ஷனை கொடுக்கணுமோ அது பண்ணுவேன், அது வெளியில் அது வந்து அதுவும் என்னோடய டியூட்டி, ஆனால் அது பண்ணும்போது அது அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதில் நான் எப்படி சின்சியராக இருக்கணும் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, என்னோடய சர்வீஸ் டு பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து சர்வீஸ் டு காட் மாதிரி நினைக்கிறேன். அவளும் அதே சொன்னால் சர்வீஸ் டு ஹஸ்பண்ட், சர்வீஸ் டு காட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அவருக்கு வந்து இது புரியாது. எதுவுமே நமக்குன்னு ஒரு பணி, நமக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும்போது அதை நம்ம வந்து முழு மூச்சாக பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து புனிதமாக நினைக்கணும், அதை வந்து நம்ம கடவுளுக்கு அர்ப்பணமாக பண்ணி பண்ணாதான் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் வந்து எங்கேயோ அங்கே உட்காந்து கடவுள் தவம் இருந்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இவாளெலாம் இப்படி பண்ணியிருக்கா. ஸோ இவெல்லாம் எப்படி வந்து அவளோட டியூட்டியை வந்து ஒரு கடவுளுக்கு அர்ப்பணித்து அதையே கடவுளாக நினச்சி அவள் வந்து அவ்வளோ சின்சியராக பண்ணுறா. அதனால் அவளால் தே ரிமெயின் ஹாப்பி, அவள் வந்து ரொம்ப கண்டென்ட்டடாக இருக்கா. அவளை பார்த்தாலே தெரியறது அவள் வந்து அதை பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படின்னு. ஸோ அந்த மைண்டும் கெட்ஸ் அந்த ஹாப்பினஸ் அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளோட டியூட்டியை வந்து அதை ஒரு 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 புனிதமாக நினச்சிருந்து அதை வந்து நம்மளுடைய எபிலிட்டி நமக்கான அந்த குணங்கள் சார்ந்தது தான் நம்ம பண்ண போகிறோம். எனக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன், என் குணத்துக்கே தம்ப தான் என்ன நான் பண்ணுற
என்னுடைய ஒரு ஆக்குபேஷனோ இல்லை நான் எடுத்துக்க ஜாபோ இல்லை நான் எடுக்கிற டியூட்டியோ எதுவாக இருந்தாலும் இருக்கும், அதை நான் வந்து சின்சியராக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சன்னியாசி வந்து அதெல்லாம் ஓ இது இப்படிலாம். ஸோ இதில் நமக்கெல்லாம் என்ன தெரியறது அப்படின்னாக்கா, வி ஷுட் பி சின்சியர் டு வாட் வி டூ அண்ட் ஆஃபர் எவ்ரி திங் டு காட். அந்த ஒரு நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும். இந்த டியூவர்ஷிப்பை நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. எதை பண்ணாலும் கடவுளுக்கு, அது பண்ணுறதோட பலனையும் கடவுளுக்குன்னு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார்.